தூங்கி எந்திரிச்சு புள்ளிங்களே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் தூங்கினே இருக்கிறீங்க. எந்திரிச்சு போய் குடிக்கிற தண்ணி எடுத்துன்னு வாங்க. ஏய், நேற்று சாயந்தரம் தானே தண்ணி எடுத்தோம், அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா? நான் ஒரு குடம் தண்ணி நானே குடிக்கிறேன்னா தீபி தண்ணி வேணும்னு வந்தால் அவள் ஊற்றின்னு போயிட்டா. எந்திரிச்சு போய் பிடிச்சின்னு வாங்க. நான் போய் எடுத்துன்னு வரல, நீ போய் எடுத்துன்னு தானே விட்டான். ஏன்னா பக்கமாக வருக்குது, நான் நடந்து போய் எடுத்துன்னு வரது. நீங்கள் வண்டியில் போனால் போய் எடுத்துன்னு வந்துடக்கூடாதா? நான் இன்னும் எப்போ சாப்பாடு செய்கிறது, எப்போ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, என் எல்லா வேலைக்கும் என்னையே நேர்ந்து விட்டுதா? வீட்டில் ஆம்பளை இருக்காங்க தான் பேர், 10 பைசா புரோஜனம் இல்லை. உலகத்துல இருந்த மனுஷங்களோ இங்கிருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் நான் தண்ணி பிடிச்சிட்டு வருணுமா? அவ்வளோ கஷ்டம். இப்போதான் உங்களை அவளை ஏதாவது சொல்ல சொன்னேன். என் மேலே அப்படியே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துடுவாங்கன்னா போய் எடுத்துன்னு வர்றதெல்லாம் இங்கே வந்து பேசுறதுக்கு மட்டும் வந்தாங்க. A few moments later. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்போ எனக்கு என்னன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது என்ன அவளை தண்ணி கேட்டு வந்து தண்ணி குடத்துல அடிக்கவீனியா? தேம்பி தேம்பி வந்து அழுது நடக்கிறா. அண்ணி அண்ணின்னு மூச்சு 3 டைம் சொன்னதுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. சின்ன பிள்ளைய போய் அப்படி மிரட்டின்னு இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்னன்னு வந்து உட்கார்ந்துட்டீங்க. நாளைக்கு என்ன அவளை தண்ணி கேட்டு வந்து தண்ணி குடத்துல அடிக்கவீனியா? அவ வந்து தேமி தேமி அழுந்து நடக்கிறா. என்ன அவளை தண்ணி கேட்டு வந்து தண்ணி குடத்துல அடிக்கவீனியா? தேமி தேமி வந்து அழுது நடக்கறா. அண்ணி அண்ணின் மூச்சு 3 டைம் சொன்னதுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. சின்ன பிள்ளைய போய் அப்படி மிரட்டின்னுக்கிறா. ஃபுல்லா சொல்லி விட்டா அப்படி நின்று இருக்கிறா. டயலாக் எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டான். ஆமாம், எல்லாத்தையும் இப்போ அப்படி சொல்கிறத மட்டும். ஐயோ, இவன் வேற ஒரு பக்கம் மறுபடியுமா? போதும் தீபி, இப்படி சொல்லிட்டாவே போதும். ரொம்ப கேரளா பயங்கர பத்தல பத்தல. அதுக்கு நாமளே அந்த கொய்யன்ற சவுண்டு போட்டுக்காங்கம்மா. ஓ, ஒரு நிமிஷம் கண்ணு சோறுக்கும் கண்மறி. மறுபடியுமா அப்படியே கரெக்டா இருக்கான்.